Hello friends, welcome to Super Duper Mom. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்கின் கேர் ரொட்டீன் 4 எபிசோட் 4 நம்ம பார்க்க போறோம். நான் வந்து ரெகுலரா வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வீட்ல இருக்கவங்க வீட்ல இருக்கிற திங்ஸ் வச்சு எப்படிலாம் ஸ்கின் கேர் நம்ம ஸ்கின் கேர் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வருஷத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எபிசோட் 4. இதுல வந்து நேச்சர் திங்ஸ் நம்ம வீட்டுல வச்சிருக்கிறத வச்சு என்ன பண்ண போறோம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழே இருக்கிற கிளிக் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் ஆகும். சோ தட் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம், உங்களுக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து நார்மலா வாட்டர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். சோப் எதுவுமே போடாம வெறும் வாட்டர் மட்டும் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, நான் இன்னைக்கு காலையில ஆரஞ்சு சாப்பிட்டேன். சோ அந்த ஆரஞ்சு தோல் இருக்கு இல்லையா, அந்த தோல் மட்டும் நம்ம எடுத்துக்க போறோம். தோலை வந்து நல்லா பேக் சைடு வச்சுக்கிறோம், இந்த சைட்ல. சோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பேக் சைடுல வச்சுட்டு இது ப்ரெஸ் பண்ணும் போது உங்களுக்கு வந்துட்டு பாருங்க ஸ்ப்ரே ஆகுது பாருங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்ப்ரே ஆகும், அதை வந்துட்டு நம்ம மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப இது பண்ண வேணாம், லேசாக பண்ணாவே உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ப்ரே ஆகும். ஸோ இதை வந்துட்டு ஒரு வாட்ரி கன்சன்ல இருக்கும், அதை வந்து நம்ம மேலே அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இப்ப அப்ளை பண்ணத ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். பண்ணியாச்சு. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து லைட்டா எரிய ஆரம்பிக்கும், அதாவது நிறைய டாட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் பிளாக் டாட்ஸ் இருக்கும் இல்லையா, பிளாக் மார்க்ஸ் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சுன்னா கண்டிப்பா எரிய ஆரம்பிக்கும், பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா எரியும். பட் எனக்கு இப்போ ஃபேஸ்ல நான் வந்து ரெகுலரா வந்து லெமன் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன், அதனால எனக்கு சுத்தமா எரிச்சல் எதுவுமே தெரியல. பட் கண்டிப்பா வந்து ஏதாவது ஊன்ஸ் ஏதாவது இருந்தா இல்லைன்னா உங்களுக்கு குட்டி குட்டி போல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, அதாவது போல்ஸ் ஓப்பன்ல உங்களுக்கு ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா எரியும். ஸோ எரிஞ்சாலும் பரவாயில்ல, அது வந்து உங்களுக்கு நாளடைவில் இந்த மாதிரி டெய்லி நம்ம அப்ளை பண்ணும்போது அதுவும் சரியாயிடும். ஸோ அது அப்ளை பண்ணிட்டு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ என்ன அப்ளை பண்ண போறோம்னா டொமேட்டோ. டொமேட்டோ வந்து நான் வீட்டில் ஆல்ரெடி இன்னைக்கு சமைக்கிறதுக்காக யூஸ் பண்ண தக்காளி தான் இது. ஸோ சமைச்சிட்டு மீதி அதுலேருந்து கொஞ்சமாக டெய்லி நான் எடுத்துக்கிறது இப்போ ரெகுலராக, ஏன்னா நம்ம வந்து எப்படியும் சமைக்கிறதுக்காக கட் பண்ணி ஆகும். ஸோ கட் பண்ணும்போது கொஞ்சமாக நம்ம வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்காக எடுத்துக்கலாம், நம்ம ஹெல்த்துக்காக. ஸோ ஹெல்த்துக்காக சொல்றதுக்கு பியூட்டிக்காக. ஸோ அப்ளை பண்ணலாம். தக்காளி வந்து நம்ம சமையலுக்கு இன்னைக்கு யூஸ் பண்ணதுல கொஞ்சமா தக்காளி எடுத்து இருக்கோம். ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்க எப்படி ஒரு ரிசல்ட் கிடைக்க போதுன்னு. ஸோ நான் எப்படி ரெகுலராக பண்ணிட்டு இருக்கதால எனக்கு தெரியுது, நான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெமெடி வீட்லேயே நான் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா பிரைட்னஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. ஸோ வாங்க ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். வாங்க ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு, நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஃபங்க்ஷன் கிளம்புறீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த ஆரஞ்சு இல்லாமல் லெமன் வச்சு கூட பண்ணலாம். ஸோ டக்குன்னு நம்ம வந்து ப்ளீச் வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போறதை விட நேச்சுரலாக இந்த மாதிரி பண்ணிட்டு போனோம்னா நமக்கு பின்னாடி வந்து எஃபெக்ட் இருக்காது. ப்ளீச்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரௌனாக தெரியும், ஹேர்ஸ் எல்லாம் நம்ம ஃபேஸில் எதாவது லைட் லைட் ஹேர்ஸ் இருந்துச்சுன்னா ப்ரௌனாக தெரியும், அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம நேச்சுரலாக பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு பின்னாடியும் வந்துட்டு எதுவும் ஸ்கின் அஃபெக்ட் ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தட், பை ஃப்ரம் அம்ரிதா.